ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகா பெரிவா சரணம். மகான்கள் தன்னை யாராவது பின்பற்றுகிறார்களா என்று பார்ப்பதில்லை. அப்படி பார்ப்பவர்கள் மகான்களும் இல்லை. அவர்களது ஒரே அக்கறை தர்மம் என்னும் பாதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை. கொஞ்சம் பழைய சம்பவம் இது. காஞ்சி மடத்தில் அந்த நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் தர்க்கசாஸ்திர கூட்டங்கள் நடக்கும். சதஸ் என்பார்கள். இது போன்ற நாட்களில் மடமே களை கட்டி இருக்கும். விழா கோலம் பூண்டிருக்கும். வேத முழக்கங்கள் காதில் தேனாக பாயும். மகா பெரியவாள் நடுநாயகமாக கம்பீரமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்க பெரிய பெரிய பண்டிதர்கள் வித்வான்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சதஸில் கலந்து கொள்வார்கள். அவர்களின் முகத்தில் தென்படும் தேஜஸை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் கற்ற வித்தையை கண்கொண்டு உணர முடியும். ஆன்மீகம், ஆகமம், சாஸ்திரம், சம்பிரதாயம் என்று பல தலைப்புகளுடன் விவாதங்கள் ஆதாரபூர்வமாக அனல் பறக்கும். வாதங்கள் பூதாகாரமாக கிளம்புகின்ற சந்தர்ப்பங்களில் பெரியவா இன்முகத்துடன் தலையிட்டு அதற்கு ஒரு தீர்ப்பை சொல்லி முடித்து வைப்பார். பண்டிதர்களும் சமாதானம் ஆவார்கள். இந்த விவாதங்களில் கலந்து கொள்ளும் பண்டிதர்களுக்கு கலைமகளின் ஆசி நிரம்பவே உண்டு. ஆனால் அலைமகளின் ஆசி கொஞ்சமும் இருக்காது. அதாவது படிப்பு விஷயத்தில் ஜாம்பவான்கள், ஆனால் லௌகீக விஷயத்தில் பண விஷயத்தில் பெரும்பாலும் கஷ்டப்படுவார்கள். எனவே இதில் கலந்து கொள்ள வருகிற அனைவருக்கும் வயது வித்தியாசம் பாராமல் தலா 100 ரூபாய் அந்த காலத்தில் சன்மானமாக கொடுக்கும் வழக்கத்தை ஒரு முறை பெரியவாளே ஆரம்பித்து வைத்திருந்தார். அது ஒரு வெள்ளிக்கிழமை. வழக்கம் போல் பண்டிதர்கள் பலரும் காஞ்சி ஸ்ரீ மடத்தில் உற்சாகமாக கூடியிருந்தனர். இதில் கலந்து கொள்கிற பண்டிதர்கள் விஷயத்தில் சைவம் வைணவம் என்கிற பேதம் எப்போதுமே இருக்காது. மகா பெரியவா உட்கார்ந்திருக்கும் சதஸ் மண்டபத்தில் தாங்களெல்லாம் கலந்து கொண்டு பேசுவதையே பெரும் பாக்கியமாக எண்ணினார்கள் அவர்கள். சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு வைணவ பண்டிதரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்திருந்தார். அன்றைய விவாதங்கள் வெகு விறுவிறுப்பாய் போய் முடிந்தது. கூட்டம் முடிந்த பிறகு பெரியவா முன்னிலையில் ஒவ்வொருவருக்கும் சம்பாவனை கொடுக்கப்பட்டது. அனைவரும் சம்பாவனையை வாங்கி கொண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு புறப்பட்டு போய் கொண்டிருந்தார்கள். சின்ன காஞ்சிபுரத்து வைணவ பண்டிதரின் முறையும் வந்தது. மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு சம்பாவனையை பெற்றுக்கொண்டார். முழு 100 ரூபாய் நோட்டை பார்த்த நோட்டை சம்பாவனையாக பெற்றவரின் முகத்தில் ஏனோ மலர்ச்சி இல்லை, மாறாக வாட்டமே தெரிந்தது. காரணம், அவருக்கு முன்னால் சம்பாவனை வாங்கியவன் ஒரு சிறு வயது பாலகன். அவனுக்கும் 100 ரூபாய், எனக்கும் 100 ரூபாய் தானா என்கிற வாட்டம்தான் அது. பரபிரம்மம் இதையெல்லாம் அறியாமல் இருக்குமா என்ன? ஐயங்கார் சுவாமிகளே, திருப்தி தானா என்று கேட்டு வைத்தார் சுவாமிகள். தன்னுடைய இயலாமையை பெரியவாளுக்கு முன் காட்டக்கூடாது என்கிற சபை நாகரிகம் கருதி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல், சந்தோஷம் பெரியவா, நான் புறப்படுறேன் என்று தான் கொண்டு வந்திருந்த மஞ்சள் பையை சுருட்டி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் அவர். உள்ளுக்குள் புன்னகைத்து கொண்டது அந்த பரபிரம்மம். வேதம் கற்ற ஒரு பிராமணன் மனம் வருந்தி செல்வதை அவ்வளவு சுலபத்தில் விட்டுவிடுமா அந்த பரபிரம்மம்? அடுத்து தரிசனத்திற்கு காத்திருந்தவர்கள் வந்தார்கள். முதலில் சென்னையிலிருந்து வந்திருந்த வக்கீல் ஒருவர் குடும்பத்தினருடன் முன்னால் நின்றார். 2-3 பெரிய மூங்கில் தட்டுகளில் பல வகை கனிகள், புஷ்பங்கள், கல்கண்டு, முந்திரி, திராட்சை என்று அனைத்தும் கொண்டு வந்திருந்தார். பெரியவாளின் திருவடி முன் அந்த மூங்கில் தட்டுகளை வைத்து குடும்பத்தினருடன் விழுந்து நமஸ்கரித்தார். அதில் தானே கொண்டு வந்திருந்த ஒரு ருத்ராட்ச மாலையையும் பெரியவாளின் திருக்கரங்களில் கொடுத்துவிட்டு ஆசீர்வதித்து திரும்ப தருமாறு வேண்டினார். பரபிரம்மமும் அதை தன் கையால் தொட்டு ஆசீர்வதித்து ஒரு சின்ன பூக்கள்ளலுடன் திரும்ப கொடுத்தார். சாக்ஷாத் அந்த மகேஸ்வரனிடம் இருந்தே ருத்ராட்ச மாலையை வாங்கி கொள்ளும் பாவனையில் பெற்றுக்கொண்ட வக்கீலின் முகம் ஏகத்துக்கும் பிரகாசமாகியது. பிறகு, பெரியவா, ஒரு விண்ணப்பம் என்று இழுத்தார் வக்கீல். சித்த, இறங்கோ என்று அவரிடம் சொன்ன பெரியவா பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ஒரு சிஷ்யனை சைகை காட்டி அழைத்தார். அந்த சிஷ்யன் வெகு வேகமாக ஓடி வந்து பெரியவாளின் முன் பவ்யமாக நின்றான். அவர் சொல்லப்போகும் உத்தரவுக்காக காத்திருந்தான். சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து இப்போ வந்துட்டு போனாரே ஒரு ஐயங்கார் சுவாமிகள், நீ தான் பார்த்துருப்பியே, அவர் வெளியே தான் இருப்பார். இல்லைன்னா மண்டபம் பஸ் ஸ்டாண்டில் போய் பாரு, போய் நான் கூப்பிட்டேன்னு சட்டுன்னு அழிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார்.
உத்தரவு வந்த அடுத்த நிமிடம் ரக்கை கட்டி பறந்தான் அந்த சிஷ்யன். மடத்து வாசலில் தேடினான். அடுத்து அவர் அங்கு இல்லை. அடுத்து அவர் பெரியவா சொன்னபடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான். அங்கே சின்ன காஞ்சிபுரம் செல்வதற்கு தயாராக நின்றிருந்த பஸ்ஸில் அவர் உட்கார்ந்திருந்ததை பார்த்து அவர் அருகே போய் பெரியவா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னார் என்றான். இதை சற்றும் எதிர்பாராத ஐயங்கார் சுவாமிகள் விஷயம் என்ன ஏது என்று உணராமல் 30 காசு கொடுத்து சின்ன காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டேன்ப்பா, நான் இப்போ இறங்கி வந்தா அது வீணா போயிடுமே அப்படின்னு சொன்னார். சிஷ்யனுக்கு சுரீரென்று கோபம் வந்தது. அது என்னமோ தெரியலை, உங்களை உடனே கூட்டிட்டு வரணும்னு பெரியவா எனக்கு உத்தரவு போட்டிருக்கா, அவா உத்தரவை என்னால் மீற முடியாது என்று அடமாக பேசினான் அந்த சிஷ்யன். நடந்து கொண்டிருக்கும் சம்பாஷணையை கவனித்தார் அந்த நடத்துனர். ஐயரே, அதாவது ஐயங்காரே, அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துரு, 30 காசு நான் உனக்கு திரும்ப தந்துடுறேன். மடத்து சாமி கூப்பிடுதுன்னு அந்த தம்பி எவ்வளவோ அடம் பண்ணுறான். ஏதாச்சும் முக்கியமான விஷயமாக தான் இருக்கும், போய் பாரு. அவன் தவமாக இருந்து அவரை பார்க்கறதுக்காக எங்கெங்கே இருந்தோ வரான், கூப்பிட்டா போவியா அப்படின்னு சொல்ல வேஷ்டியில் சுருட்டி வைத்திருந்த கசங்களான டிக்கெட்டை நடத்துனரிடம் கொடுத்து விட்டு 30 காசு வாங்கி கொண்டு தான் கீழே இறங்கினார் அந்த ஐயங்கார் சுவாமிகள். மகாபெரிவாளின் உத்தரவை பூர்த்தி செய்துவிட்ட தோரணையில் மடத்துக்குள் கம்பீரமாக ஐயங்கார் சுவாமிகளுடன் நுழைந்தான் சுறுசுறுப்பான அந்த சிஷ்யன். அதற்குள் பெரியவாளை சுற்றி ஏகத்துக்கும் கூட்டம் சேர்ந்திருந்தது. உள்ளே நுழையும் அந்த இருவரையும் தன் இடத்திலிருந்தே பார்த்து விட்டார் சுவாமிகள். அவர் அருகே நெருங்கியதும், என்ன ஐயங்கார் சுவாமிகளே, கண்டக்டர்கிட்டேருந்து 30 காசை வாங்காமல் பஸ்ஸை விட்டு நீர் இறங்க மாட்டீராக்கும் என்று கேட்டு பலமாக சிரித்தபோது அவர் ஐயங்கார் சுவாமிகள் அதிர்ந்தே விட்டார். சென்னை வக்கீல் ஆசாமி இன்னமும் மகாபெரிவா முன்னாலேயே வாய்ப்புத்தி அமர்ந்திருந்தார். திடீரென, பெரியவா ஒரு விண்ணப்பம் என்று முன்பு ஆரம்பித்த மாதிரியே மீண்டும் தொடர்ந்தார். சித்த இருங்கோ, உங்கள் விஷயத்துக்கு தான் வரேன் என்ற சுவாமிகள் ஐயங்காரை வக்கீலுக்கு அருகே உட்காரச் சொன்னார். அவரும் அமர்ந்தார். பிறகு, வக்கீல் சார், இவரோட அட்ரஸை கேட்டு கொஞ்சம் தெளிவாக குறிச்சுக்கோங்கோ என்றார் காஞ்சி மகான். ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் தான் வைத்திருந்த குறிப்பேட்டில் அவரது விலாசத்தை குறித்து கொண்டார் வக்கீல். நீர் புறப்படும் ஐயங்கார் சுவாமிகளே, அடுத்த பஸ் மண்டபம் ஸ்டாண்டுக்கு வந்துருத்தோம். அங்கே கண்டக்டர் ரிட்டர்ன் பண்ண அதே 30 காசுலேயே வேறு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அதிலேயே திரும்பலாம் அப்படின்னு பலமாக சிரித்தார் சுவாமிகள். ஐயங்கார் சுவாமிகள் குழம்பி விட்டார். 30 காசுக்கு இந்த சிஷ்யன்கிட்ட நான் தகராறு பண்ணது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும், எதற்காக அந்த புது மனிதரிடம் என் விலாசத்தை கொடுக்க சொன்னார்? யார் அவர்? அவர் வீட்டில் நடக்க போகிற கல்யாணத்துக்கு எதுக்காவது எனக்கு பத்திரிக்கை அனுப்ப போகிறாரா அப்படின்னு குழம்பி விட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார். பெரியவர் சொன்ன மாதிரியே அடுத்து ஒரு பஸ் புறப்படும் நிலையில் காணப்பட்டது. ஐயங்கார் சுவாமிகளும் அந்த பஸ்ஸில் ஏறி பயணித்தார். பத்திரமாக சின்ன காஞ்சிபுரம் அவர் போகட்டும், நாம் மடத்துக்குள் மீண்டும் போவோம். சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஐயங்கார் சுவாமிகள் விலாசத்தை குறித்து கொள்ளுமாறு வக்கீலிடம் ஏன் சொன்னார் காஞ்சி சுவாமிகள்? இப்போது அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போது திரும்பவும், பெரியவா ஒரு விண்ணப்பம் அப்படின்னு அந்த சென்னை வக்கீல் திரும்பவும் சொன்னார். நானும் இதோட 3 முறை இந்த பேச்சை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு தொய்வான குரலில் சொன்னார். உன்னோட விண்ணப்பம் தான்ப்பா இப்போ பூர்த்தி ஆகிட்டு இருக்கு, அதான் முடிஞ்சுடுத்தே. இல்லை பெரியவா, நான் இன்னும் என்னோட விண்ணப்பத்தை நான் இன்னும் என்னன்னே சொல்ல ஆரம்பிக்கலையே என்று தயங்கினார் வக்கீல். உன்னோட விண்ணப்பம் என்ன? கஷ்டப்படுற வேதம் படித்த ஒரு பிராமணனுக்கு மாதம் மாதம் ஏதானும் பணம் அனுப்பணும்னு ஆசைப்படுற, அதானே அப்படின்னு புருவத்தை சுருக்கி கேட்டது அந்த பரபிரமம். வக்கீலுக்கு பேச்சே எழவில்லை. ஆமாமாம் பெரியவா, அதேதான் என்றார் அவர் சந்தோஷத்துடன். இப்போ குறிச்சிண்டியே ஒரு அட்ரஸ், அதான்ப்பா சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள், நீ தேடுற ஆள் அவர் தான். அதான் பஸ்லேருந்து அவரை இறக்கி கூட்டிகிட்டு வந்துட்டானே அந்த பொடியன். இப்போ நீ என்ன பண்ணுறே, நீ அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தியோனோ அந்த பணத்தை அவரோட அட்ரஸுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடு. 1 மாதம் கூட தவறப்படாதுப்பா, ஏன்னா 4 மாதம் வந்துட்டு 5வது மாதம் பணம் வரலன்னா கஷ்டப்படுவார் இல்லையா அவர். கொஞ்சம் பாவம் நல்ல மனுஷன், காசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறார், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். பெரியவா உத்தரவுப்படி தொடர்ந்து அவருக்கு பணம் அனுப்பிடுறேன் என்று சொன்ன சென்னை வக்கீல் குடும்ப சமேதராக மீண்டும் பெரியவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார். உத்தரவு பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். ஆம், மகான்களின் சந்நிதியில் அதிசயங்கள் நிகழ்கின்றன என்பதற்கு உண்டான சிறிய சம்பவம் இது. ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர.